சரணம், என்ன சாமி எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? உன்னோட பிரச்சனை எப்போ முடியும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கியா? ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை ஆரம்பமாயிருது. நான் என்னதான் கடவுளை கும்பிட்டாலும் என்னோட பிரச்சனைகள் சரியாகிற மாதிரியே இல்லை. இப்போது எல்லா கடவுளையுமே நம்பி ஏமாந்து கடைசியில் உங்களை நம்பி வந்திருக்கேன் சத்குருப்பா. ஆனால் இப்போ வரைக்கும் என்னோடய பிரச்சனைகள் சரியாகவே இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் சாமி, நான் உன்னை சோதிக்கும் போது உனக்கு பல துன்பங்கள் ஏற்பட்டுருச்சு. ஆனாலும் அது எல்லாத்தையும் தாண்டி நீ மறுபடியும் என் மேலே நம்பிக்கையோடு வந்து நிற்கிறேன். ஏன் சாமி? ஏன் சாமி, உன்னோட பக்தியும் நம்பிக்கையும் என்னை மெய் செலுத்த வைக்கிது சாமி. நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. உன்னோட துன்பம் எதுவுமே நிரந்தரம் இல்லை சாமி. இதில் இருந்து ஏற்கனவே மீண்டு வர ஆரம்பிச்சிட்ட சாமி. உன்னோட நம்பிக்கையும் பொறுமையும் நிச்சயம் உன்னை உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கும். உன்னோட வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் சாமி. நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும்போது முதல்ல அது துன்பம் மாதிரி தான் சாமி நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பின்னதான் மிகப்பெரிய இன்பம் ஒன்று இருக்கிறது. அப்போ தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும், நம்ம கண்ணுக்கும் தெரியும். அதே மாதிரி தான் உன்னோட வாழ்க்கை மாற்றத்தின் மூலமாக மிகப்பெரிய இன்பம் வரப்போகுது சாமி. ஆனால் இந்த மாறுதலை பார்த்து நீ துன்பம்னு நினச்சி வருத்தப்படாத சாமி. பொறுமையாக காத்திருந்தா முடிவில் இன்பம் கிடைக்கிறத நீயே உணர்வ. நான் இருக்கும் போது எதுக்கு சாமி நீ பயப்படுற? பயப்படாத சாமி, தைரியமாயிரு. உன்னை பற்றி யாருக்கும் எடுத்து சொல்ல முயற்சி செய்யாத. நீ சரியான பாதையில் போகிறது அவங்களுக்கு தெரியாது சாமி, புரியாது. அவங்க உன்னை குழப்பி தப்பான பாதைக்கு கூட்டிகிட்டு போக முயற்சி செய்கிறாங்க சாமி. அந்த மாதிரி தவறு உனக்கு எதுவும் நடக்காமல் நான் பாதுகாப்பாக பார்த்துப்பேன் சாமி. உன்னை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்பவும் சத்குருப்பான என்னோட நினைப்பில் இருக்கிற உன்னை யாரும் தவறான வழியில் கூட்டிகிட்டு போகவே அனுமதிக்க நான் மாட்டேன் சாமி. கூட்டிகிட்டு போகவும் முடியாது. உன்னோட கவனத்தை என் மேலே செலுத்தி நீ நடந்து போ. உன்னோட நிழலாக நான் உன் கூடவே வருவேன் சாமி. என்னோட குழந்தை, நீ என்னோட பார்வையில் இருக்கிற வரைக்கும் எந்த தவறும் உனக்கு ஏற்படவே ஏற்படாது. உன்னோட வாழ்க்கையில் வண்ணங்கள் மாறலாம் சாமி, ஆனால் எண்ணத்தில் மாறாமல் எப்போவும் இந்த சத்குருப்பாவை மட்டும் நினச்சிக்கிட்டேரு. பின்பு நீ வாழ்கிற வாழ்க்கையை எந்த வண்ணம் விரும்புகிறையோ அந்த வண்ணமே அமையும் சாமி. என்னோட முகத்தை எங்கே நீ பார்த்தாலும் உன்னோட முகத்தில் தானாக புன்னகை வரும். ஏன் சாமி, நான் சொல்கிறது சரிதானே சாமி? இது உனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அது வீட்டில் இருந்தாலும் சரி, வாகனத்தில் நீ வெளியில் போனாலும் சரி, என்னோட உருவத்தை பார்த்தும் சிரிப்பு தானாக உனக்கு வருது. ஏன் சாமி? ஏன்னா நான் உன் கூடவே இருக்க மாதிரி நீ உணர, சரிதானே சாமி? இது உண்மைதானே சாமி? நான் உன் கூடவே இருக்கேன், உன் கூடவே பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதை நீ உன்னோட வாழ்க்கையில் உணர உணர துன்பம் விலகி இன்பம் பெருகும் சாமி. புன்னகை நிரந்தரமாக உன்னோட முகத்தில் குடியிருக்கும் சாமி. இப்போது எனக்காக ஒரு முறை சிரிக்கிறியா சாமி? இப்போ சரி சாமி, கவலைப்படாத சாமி, எல்லாமே மாறும். உன்னோட வாழ்க்கையில் மாற்றம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் சாமி உன்னோட சத்குருப்பா நான் உன் வாழ்க்கைக்குள்ளேயே வந்திருக்கேன். இனிமேலாவது வருத்தப்படாமல் கவலைப்படாமல் இரு, நிச்சயமாக மாறும், எல்லாமே சரியாயிரும்.